இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து பிசிஓஎஸ். அதனால் ஹெல்த் வந்து எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும் அண்ட் ஹோமியோபதியில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஸோ பிசிஓடெலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கல ஜஸ்ட்டு பீரியட்ஸ் இர்ரெகுலர்னாலே எல்லாருமே பிசி ஓடிடுறாங்க. அது அதுலேருந்து இன்ஃபர்டிலிட்டி கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்டடீஸோட ப்ரெஷர் வருது. ஸோ ரொம்ப லேட் நைட் தூங்குறாங்க, ஸ்லீப் பேட்டர்ன், இதெல்லாமே ரேடியேஷன் வரும்போது அந்த டெம்பரேச்சரை வந்து ஸ்பெர்மோட ஒரு நார்மலான ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும், அந்த டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஆகும். அந்த இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டி கம்மியாக நிறைய கேசஸ் வருது. ஸோ அதில் A2 மில்க் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஸ்கிம்டு மில்க் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது கூட நல்லது. இப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னாலே பொண்ணுங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது, பட் இது வந்து ரெண்டு பேரும் சார்ந்தது தானே, ஹஸ்பண்டுக்கும் இருக்கும் ஒய்ஃப்க்கும் இருக்கலாம் தானே? கண்டிப்பாக இது வந்து ஃபீமேல்ஸை மட்டும் சார்ந்த விஷயம் கிடையாது. இதில் வந்து எப்படின்னா 50-50 or 40-50% சான்ஸ்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஃபீமேல்ஸ்க்கும் இருக்கும் மேல்ஸுக்கும் இருக்கும், 10% ரெண்டு பேருக்கும் சம்டைம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கலாம், சம்டைம் ரெண்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதில் யாருக்குமே வந்து ஒரு ஆளுக்கு மட்டும்தான்ன்ற மாதிரி நம்மளால் இது பண்ண முடியாது, ப்ராபபிலிட்டி ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் சரி தான், அதுவும் அவங்களோட டயட்ரி பேட்டர்னும் சரி தான், அப்படி இருக்கும்போது ஒர்க் இதாகிறதும் சரி தான். இப்போ லைக் மேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபுல் டைம் வந்து பைக் ரைட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது பின்ன வந்து லேப்டாப் நிறைய பேர் மடியில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ரேடியேஷன் வரும்போது அந்த டெம்பரேச்சரை வந்து ஸ்பெர்மோட ஒரு நார்மலான ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும், அந்த டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஆகும். அது ஆகும்போது அதில் ஒரு சேஞ்சஸ் வரும், அது ஒரு விஷயம் இருக்கலாம். இல்லைனா வந்து மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். அது இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டி கம்மியாக நிறைய கேசஸ் வருது, அந்த கேசஸ் நிறைய பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீமேல்னு சொல்ல முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மேலும் சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ், பர்டிகுலர்லி அது டிபெண்ட்ஸ் ஆன் த அந்த கப்பிள், சிலவங்களுக்கு இருக்கும் சிலவங்களுக்கு இது. இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து பிசிஓஎஸ், அதனால் ஹெல்த் வந்து எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும் அண்ட் ஹோமியோபதியில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஸோ பிசிஓடெலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் நிறைய இருக்கும், அக்னே நிறைய இருக்கும், ஐ மீன்ஸ் பிம்பிள் நிறைய இருக்கும், அப்புறம் ஹேர் க்ரோத் நிறைய இருக்கும், லைக் ஹெர்சூட்டிசம்னு சொல்லுவோம், ஃபேஸில் எல்லாம் ஹேர் க்ரோத் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் சிலவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஹஸ்கியான வாய்ஸாக இருக்கும். நமக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா மீன்ஸ் ஃபாலிக்கல்ஸ் வந்து இம்மெச்சுவராக இருக்குன்ற, ஓவேரியில் ஃபாலிக்கல்ஸ் வந்து இம்மெச்சுவராக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இதை கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மெடிக்கலில் வந்து ரோட்டர் டம் க்ரைட்டீரியா அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிளினிக்கலாக இந்த மாதிரி ஏதாவது லைக் சிம்டம் லைக் ஹேர் க்ரோத்து, அதுக்கப்புறம் ஹேர் ஃபால், ஆக்கினே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குன்றதில் பிசிஓஸ் இருக்குன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும். அண்டு அதுக்கப்புறம் இந்த மூணு விஷயத்தையும் சேர்த்துட்டு மூணில் ஏதாச்சும் ரெண்டு இருந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த க்ரைட்டீரியா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கல ஜஸ்ட்டு பீரியட்ஸ் இர்ரெகுலர்னாலே எல்லாருமே பிசி ஓடிடுறாங்க. ஸோ அந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர்னால் அதுக்கு நிறைய வேறு காசஸும் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு பிசிஓடியில் வந்து எந்த ஏரியாவில் வருதுன்றதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பிசிஓடி மேக்ஸிமம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். சில கண்டிஷனில் வந்து பிசிஓடி வந்து மெடிசினல், இப்போ ஹோமியோபதி எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு பிசிஓடி வந்து மெடிசின்ஸ் இருக்குது, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் கேசஸ் பார்த்துட்ருக்கோம், கொடுத்து க்யூர் ஆன கேசஸும் இருக்குது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ரிசர்ச் பண்ணதில் ஒரு 30 கேசஸ் கிட்ட நான் எடுத்து பண்ணதில் நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்கேன் பிசிஓடி, அது மெயினாக வந்து யங் கேர்ள்ஸ்க்கு வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அது அதுலேருந்து இன்ஃபர்டிலிட்டி கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் ஹோமியோ பொறுத்த வரைக்கும் பிசிஓடி வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ப்ளஸ் மெடிசனும் போகும்போதும் இன்னும் நம்மளால் நல்லாவே வந்து அதை வந்து சக்ஸஸ் ரேட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன, இதில் பிசிஓடி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஸ்லீப் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, காமனாக என்ன எந்த யாருக்கு வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி கவனித்தோம் அப்படின்னா ஃபீமேல்ஸில் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் போகிறவங்க அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கிறது. அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது
அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்டடீஸோட ப்ரெஷர் வருது. ஸோ ரொம்ப லேட் நைட் தூங்குறாங்க, ஸ்லீப் பேட்டர்ன் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய வருது. எங்கள் சைட்லேருந்து பார்த்தாலுமே ஸ்டூடெண்ட் சைட்லேருந்துமே நிறைய பேருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. பிஎம்ஏ ப்ராப்பராக இல்லாமல் ஓவர் வெயிட்டாகவோ இல்லை ஒபீஸாகவோ இருந்தாலுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இதில் வந்து ஃபுட் ஸ்டைல் நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் சுகரி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பிளான்ட் பேஸ்டு டயட் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து அதுதான் சொல்லுது, பிளான்ட் பேஸ்ட் டயட்டில் வந்து போகிறது வந்து நல்லாயிருக்கு. ஈவன் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்மளால் அந்த வந்து அது எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து மில்க் எடுத்தோம் அப்படின்னா பால் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா பிசிஓடி அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து மில்கில் வந்து லைக் A1 மில்க் அண்ட் A2 மில்க் அப்படின்ற ஒரு டிவிஷன் இருக்குது. ஸோ அதில் A2 மில்க் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கிம்டு மில்க் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது கூட நல்லது, ஏன்னா அதுலேயுமே வந்து இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரிசர்ச்சஸ் சொல்லுது. ஸோ அதனால் அதுவுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஃபுட் பேட்டர்னையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம பிளான் பேஸில் நம்ம போகும்போது அது வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு சஜஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு ஸ்டடீஸ்க்குமே இருக்குது. அண்ட் எல்லாருமே அது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. இன்றைக்கி A2 மில்க் பற்றி சொன்னல. ஸோ A2 மில்க் வந்து அது இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் அந்த டைம் வரும்போது இல்லை அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து பிளான்ட் பேஸ்டு டயட்டுமே பிளான்ட் பேஸ்டுலேருந்து வரக்கூடிய மில்க்குமே வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த பிளான்ட் பேஸ்டு மில்க்னால் லைக் ஆல்மண்ட் மில்க்கு ஓட் மில்க் இந்த மாதிரி இருக்குது நிறைய. ஸோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஸோ இது எடுத்துக்கும் போது நமக்கு அப்போ இன்னொரு க்வெஸ்சன் என்ன வரும்னா, கால்சியம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ கால்சியம்க்கு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அடுத்து கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். லைக் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம், சிசமி சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அது அந்த மாதிரி நம்ம எடுத்து டைரி ப்ராடக்ட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன்ஸ் நமக்கு சப்ஸ்டியூட்டாக பண்ணுற ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதில் என்ன விஷயம் என்னென்னா, ரொம்ப ஆன்சைட்டி இருக்கும் நிறைய பேருக்கு. ஐயோ பீரியட்ஸ் கரெக்டாக வரல, நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற மாதிரி, பிசிஓடி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அது தேவையில்லாத அந்த ஒரு ஆன்சைட்டியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த ஆன்சைட்டி வேண்டாம். ஸோ இந்த ஆன்சைட்டினாலே நிறைய பேர் டிப்ரெஷன் அளவுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆன்சைட்டி அந்த ஒரு எமோஷன் கரெக்டாக ட்ராக்ல இல்லாமல் அது அவுட் ஆஃப் இது போயிட்டு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸுமே வந்து நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பிசிஓடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி இருக்கிற விஷயத்தில் அது ரொம்ப காமனாக இருந்தாலும் பட் அதை நினச்சி பயப்படுற அளவுக்கு அதில் வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். நம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டயட்டு வந்து நம்ம பார்த்தாலே மேக்ஸிமம் நம்மளால் சரி பண்ண முடியும். அண்ட் மெடிசின்ஸாலேயுமே சரி பண்ண முடியும். அண்ட் ஹோமியோபதியில் அதில் வந்து நிறையவே ஸ்கோப் இருக்குது அந்த ஏரியாவில். அதில் வந்து சிலவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஸோ நாங்கள் மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் ரெகுலரைஸ் ஆகி கன்சீவ் ஆனவங்க இருக்காங்க, ரெகுலரைஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்களோட நார்மல் ஹெல்த்துக்கு திரும்பினவங்களும் இருக்காங்க. அப்போது பிசிஓடி இருந்தாலும் கன்சீவ் ஆகலாம், கண்டிப்பாக ஆகலாம், அது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் ஸோ அதுக்கான நிறைய பேர் கேட்குறாங்க அந்த க்வெஸ்சன், பிசிஓடி இருந்தால் கன்சீவ் ஆகலாமா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஆன்சர் என்னென்னா, கண்டிப்பாக எஸ் தான். ஓகே. ஸோ பிசிஓடி இருக்குது அப்படின்றதுனால அதை வந்து ரொம்ப இது பண்ணாமல் லைஃப் ஸ்டைலில் நம்ம மேக்ஸிமம் மாடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளஸ் அவங்களுக்கு எங்கேயாவது மெடிசினல் ஹெல்ப் தேவைப்படுற ஒரு இடம் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ப்ராப்பரான ஒரு மெடிசினல் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாலுமே அவங்களால வந்து கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியும். இப்போ பிசிஓடி பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. ஓகே, தேங்க்யூ.